இது பிரேவரி ஹவர் ஜெய் ஹிந்த் தேசம் தீரம் தியாகம் நம்முடைய நாட்டையும் நம்மையும் காக்கும் ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் நேரம் மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தடாகம் கணுவாய் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான செங்கல் சூறைகள் உள்ளன இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையால் செங்கல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட செங்கற்களை உலர வைக்க முடியாத நிலை உருவாகியிருக்கிறது செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் விலை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அரசாணையில் திறந்த வெளியில் 200 பேருக்கு மிகாமல் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூடப்பட்ட அறை அல்லது அரங்குகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் 50 விழுக்காடு நபர்கள் அல்லது 200 பேருக்கு மிகாமல் பங்கேற்கலாம் என்றும் அறிவித்திருக்கிறது முகக்கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்வது உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் மேலும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு சென்னையில் மாநகர காவல் ஆணையரிடமும் பிற மாவட்டங்களில் ஆட்சியர்களிடமும் அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அதேநேரம் அரசியல் பொழுதுபோக்கு கல்வி நிறுவனங்கள் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும் என தமிழக அரசு கூறியிருக்கிறது குடிநீர் குழாயை திறந்து காகம் ஒன்று தண்ணீர் குடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பானையில் இருக்கும் சிறிய அளவு தண்ணீருக்குள் கல்லை போட்டு காகம் தாகத்தை தீர்த்துக் கொண்டதாக இளம் வயதில் கதை கேட்டிருப்போம் ஆனால் தற்போது காலம் மாறிவிட்டிருக்கும் நிலையில் இந்த நவீன யுகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கேரளாவில் சமூக வலைதளங்களில் தனிநபர்கள் குறித்த அவதூறு கருத்து பதிவிடுவோருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் கேரளாவில் போலீஸ் சட்டம் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக உள்ளதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் 2011 உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை ரத்து செய்தது அதன் பிறகு கேரள மாநிலத்தில் சமூக வலைதளங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் அதிகரித்து வந்தன இதனை தடுக்கும் வகையில் அம்மாநில அரசு போலீஸ் சட்டத்தில் திருத்தங்கள் செய்து அவசர சட்டம் பிறப்பித்தது இதன்படி தனிநபரை சமூக வலைதளங்கள் மூலமாக மிரட்டுபவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் புதுக்கோட்டை அருகே பிறந்து 15 நாட்களே ஆன பெண் குழந்தையை தாயிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து வேறு ஒருவருக்கு விற்ற விவகாரத்தில் இடைத்தரகரை போலீசார் கைது செய்தனர் விராலிமலையைச் சேர்ந்த ஹாஜி முகமது அமீனா பேகம் தம்பதிக்கு பிறந்து 15 நாட்களே ஆன குழந்தையை சட்டவிரோதமாக விற்றுவிட்டதாக குழந்தைகள் நல அமைப்புக்கு புகார் வந்தது இதன் அடிப்படையில் அமீனா பேகம் தம்பதியினரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதில் அமீனா பேகம் இதய நோயாளி என்பதும் அறுவை சிகிச்சை செய்ய பணம் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி அமீனா பேகத்தை ஈரோடு அழைத்துச் சென்று அவரது குழந்தையை வேறு ஒருவருக்கு விற்றதும் தெரியவந்தது மேலும் அமீனா பேகத்திற்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து தனிப்படை போலீசார் இடைத்தரகர் கண்ணனை கைது செய்தனர் மேலும் அவினாசியில் இருந்த அமீனா பேகத்தின் குழந்தையை அதிகாரிகள் மீட்டனர் மேடவாக்கம் ஏரியில் குவிந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கத்தில் உள்ள ஏரியில் ஆகாய தாமரை செடிகள் அதிகளவில் வளர்ந்துள்ளன மேலும் சிலர் ஏரியில் குப்பையை கொட்டுவதோடு கழிவுநீரையும் திறந்துவிடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது மழைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றி ஏரியில் தண்ணீரை சேமிக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் தமிழகம் முழுவதும் 2ஆம் நாளாக வாக்காளர் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்று வரும் நிலையில் வாக்காளர்கள் தங்களது பெயரை சேர்த்தல் திருத்தம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கு விண்ணப்பித்து வருகின்றனர் திருச்சியில் உள்ள 2531 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது வாக்காளர்கள் தங்களது குடும்பத்தில் உள்ள 18 வயது பூர்த்தியான புதிய அங்கத்தினர்களை வாக்காளர்களாக இணைக்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் படிவங்களை பெற்று அதற்கான உரிய ஆவணங்கள் சமர்ப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் டிசம்பர் 12-13 ஆகிய நாட்களிலும் வாக்காளர் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது நடிகர் ரஜினிகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை என்று விஷமிகள் வதந்தி கிளப்பிவிட்டு இருப்பதாக அவருடைய அதிகாரப்பூர்வ மக்கள் தொடர்பாளர் ரியாஸ் தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்துக்கு காய்ச்சல் இருப்பதாகவும் அவருடைய கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது இதுகுறித்து அதிகாரப்பூர்வ மக்கள் தொடர்பாளர் ரியாஸ் விளக்கம் அளித்துள்ளார் அதில் ரஜினிகாந்த் அவருடைய வீட்டில்தான் இருப்பதாகவும் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது